ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏற்காடு போக பிளான் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஏற்காடில் பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸ், அதுக்கு எவ்வளோ செலவாகும், அப்புறம் ஏற்காடில் இருக்க அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், அதோட ப்ரைஸஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சென்னையிலேருந்து ஏற்காடு போகிறீங்கன்னா உங்களுக்கு 376 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஏற்காடு இருக்குது. அதே நீங்கள் சேலம் சிட்டிலேருந்து போகிறீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் ஏற்காடு ரீச் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் வந்து ஏற்காடு போட் ஹவுஸ். இது வந்து எமர்லன் லேக்னு சொல்லுவாங்க. இந்த போட் ஹவுஸ் டைமிங் மார்னிங் 9 AM ஈவினிங் 5:30 PM வரைக்கும் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங் உள்ளே இருக்குது, அதாவது பெடல் போட், துடுப்பு போட், மோட்டர் போட். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற போட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் லிஸ்ட். நீங்கள் ஒருவேளை வீக்கெண்டில் ஆர் பப்ளிக் ஹாலிடேஸில் போகிறீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் மார்னிங்காக போகிறது, க்ரௌடை அவாய்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டன் டைமிங் 8 AMலேருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சீசன் டைமில் போனீங்கன்னா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதாவது 200 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர் பார்க்கலாம். அதே நான் சீசன் போனீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் உள்ளே உங்களுக்கு வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, நீங்கள் கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பீகோ பேர்ட்ஸ் பார்க். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. இங்கே ஆஸ்ட்ரிச் கூட இருக்குது, நீங்கள் இந்த ஆஸ்ட்ரிச் அண்ட் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். நீங்கள் ஏலகிரியில் ஃபண்டேரா பார்க் போயிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் எதுவும். ஒருவேளை நீங்கள் ஏலகிரி போக பிளான் இருந்தால் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன், கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் போட் ஹவுஸ்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு டைமிங் மார்னிங் 6 AMலேருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்குது. நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா கொஞ்சம் ட்ரக் பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது 300-500 ஸ்டெப்ஸ் நீங்கள் டவுன் நடந்து போகணும். ஸோ அதுவும் வந்து மான்சன் சீசன்லேருந்து தண்ணி அதிகமாக இருக்கும், மற்ற சீசனில் தண்ணி அவ்வளோவா இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பொட்டானிக்கல் கார்டன். இதோட டைமிங் மார்னிங் 9 AMலேருந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்க் மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமாக போனீங்கன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அண்ணா பார்க். இதோட டைமிங் மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 6 PM இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களையும் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே சம்மர் டைமில் தான் ஃப்ளவர் ஷோஸ்லாம் நடக்கும். ஸோ அப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது இங்கேயும். ஸோ இந்த அண்ணா பார்க், பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், ஸோ இதெல்லாமே பார்க் மாதிரி தான். ஸோ நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பக்கோடா பாயிண்ட். ஸோ இதோட டைமிங் மார்னிங் 9 AMலேருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் இல்லைங்க. இங்கேருந்து நீங்கள் சேலம் சிட்டி வியூ பார்க்கலாம், அதுக்கப்புறம் நிறைய ஒரு வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் இங்கே உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியாவே இருக்குது. ஸோ அடுத்து வந்து லேடி சீட். ஸோ லேடி சீட் டைமிங் மார்னிங் 6 AMலேருந்து ஈவினிங் 6:30 PM இருக்குது. இங்கே உங்களுக்கு டெலிஸ்கோபிக் வியூ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பக்கோடா பாயிண்ட் மாதிரி தான் இங்கேயும் கூட. ஸோ நீங்கள் இங்கேருந்து மேட்டூர் டேம், சேலம் டவுன், ஸோ வியூலாம் சூப்பராக பார்க்கலாம். அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஜென்ஸ் சீட் அண்ட் சில்ட்ரன் சீட் வியூ பாயிண்ட் இருக்குது, ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் ஃப்ரம் த லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட். ஸோ இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும், நல்ல ஒரு மான்சூன் டைம்லாம் போனீங்கன்னா மேலேருந்து சூப்பராக வியூ இருக்கும். சேலம் சிட்டி வியூலாம் சூப்பராக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கரடியூர் வியூ பாயிண்ட். இது வந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது போட் ஹவுஸ்லேருந்து. இதோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் ஏற்காடில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கு ஸ்கை பார்க். இது பக்கோடா பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஸ்கை சைக்கிள், ரோப் சேர், ஜிப் லைன், மியூசியம், அப்புறம் சில பல நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 1000 ருபீஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடாக ஒரு காம்போ மாதிரி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு 3-4 ஹவர்ஸ் தேவைப்படும் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கவர் பண்ண. இங்கே இன்னொரு மெயின் ஆக்டிவிட்டி என்னென்னா ஸ்கை வாக் இருக்குது. ஸ்கை வாக்ன்றது ஒரு கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ நீங்கள் கொஞ்சம் தூரம் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க 250 ருபீஸ் பர் பர்சன். ஒருவேளை நீங்கள் இதுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் தூரம் வாக் பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது சின்ன மலை மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரோப் சேரில் போகலாம், பட் இதுக்கு நீங்கள் 200 ருபீஸ் செப்பரேட்டாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ரிட்டர்னுக்கும் ரோப் சேர் வேணும்னா நீங்கள் 200 ருபீஸ் செப்பரேட்டாக பே பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த பார்க் நைட்டு கூட இருக்குது, வித் டிஃப்ரெண்ட் லேசர் பிளேட் ஷோஸ், அப்புறம் பார்க், அப்புறம் டனல் லைட் மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட்டில் வேணும்னா உங்களுக்கு பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. இதோட டைமிங் மார்னிங் 10 AMலேருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும். இது ஆக்டிவிட்டிக்கு செப்பரேட்டாக சார்ஜஸ் இருக்குது.
ஸோ அடல்ட்டுக்கு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட காம்போ கூட இருக்குது. அதாவது ஸோ கிட்ஸ் ஆக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா பஞ்சி ஜம்பிங், வாட்டர் ரோலர், போட் ரைடர், ஜம்பிங் பவுன்சர், ஸோ இந்த மாதிரி இன்னொரு 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்குது கிட்ஸுக்கு. ஸோ அடல்ட்ஸுக்கு ஜிப்லைன், பென் பால், ஸோ பஞ்சி ஜம்ப், ஸோ ஸ்கை வாக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அடல்ட்ஸ்க்கு இருக்குது. அடுத்தது இந்த கிராண்ட் ட்ரீ டாப் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பிளேஸ். ஸோ இதோட டைமிங் மார்னிங் 9:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் எம்டிவி பைக் இருக்குது, ஜிப்லைன் அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து பெருசாக யாருமே கவர் பண்ணாத பிளேஸு, காவேரி பீக் எஸ்டேட். இது ஒரு காஃபி எஸ்டேட். இங்கே காஃபி பிளான்டேஷன் எஸ்டேட், அப்புறம் வந்து காஃபி மியூசியம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ், ஏற்காடு வந்து காஃபிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனாலேயே இந்த காவேரி பீக் எஸ்டேட் வந்து ரொம்ப வருஷமாக இந்த காஃபி பிளான்டேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்டேட் நீங்கள் டூர் போகணுன்னா 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த மியூசியம் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் காஃபி எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பிளான்டேஷன்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் வர வரைக்கும் டூர் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காஃபி பீன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த காவேரி பீக் எஸ்டேட்டில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.